நேத்து ஏன் நீ காலேஜுக்கு வரல? நேத்து எனக்கு பயங்கர ஜுரமா இருந்துச்சு, அதான் வரல. அப்படியா? சரி வா டாய்லெட் போயிட்டு போலாம். ஏய் மச்சி, ஃபிகர் டாய்லெட்ல போற மாதிரி இருக்கு. ரொம்ப நாளா நம்ம மட்டும் விளையாடிட்டு இருக்கா? இன்னைக்கு நான் கொஞ்சம் விளையாடிட்டு வரேன். ரேடிக்கு அன்னைக்கு உன் காலை பிடிக்க வச்சல என்ன? இப்ப போய் சொல்லு எல்லாத்துக்கிட்ட உன்னை நான் எங்க பிடிச்சேன் சொல்லுவிய. என்னாச்சுன்னு கேக்குறல்ல? எவனா உன் கிண்டல் அடிச்சானா? எவனா உன் மேல கை வச்சானா? சங்கீதா என்ன நடந்தது? சார், நீங்க சொன்ன மாதிரியே ஏகப்பட்ட ஷேர்ல என் பொண்டாட்டி பேர்ல பினாமிய வாங்கி போட்டேன். உன் சொந்த ஊர் சிதம்பரமா? ஆமா சார். நான் பொண்டாட்டி பேர்ல பினாமிய வாங்கி போட்டிருக்கேன். ஏங்க, இது வரைக்கும் நம்ம நொங்கு மார்க்கெட்ல, சி, இது பங்கு மார்க்கெட்ல 2000-3000 கோடி சுருட்டி இருப்போமா? அது வந்து பிடிக்கும் போதுதான் கணக்கு தெரியுங்கிறீங்களா? அட, பிடிக்கும் போது பாத்துக்கலாயா? எங்க பாக்குறது? நீ சென்ட்ரல் ஜெயிலையோ நான் வேலூர் ஜெயிலையோ எவனுக்கு தெரியும்? அது வரைக்கும் அரசாங்கம் திவாலாகாம இருந்தா சரி. திவாலானா என்ன? அரசாங்கத்துக்கு அருண் மேத்தா கடன் கொடுப்பாரு, அதுக்கு எதுக்கு கையாந்திட்டு உலக பேங்க் தான் சுத்தணும்? என்னல இந்த அல்டாப்புக்கு ஒண்ணும் குறைச்சல்ல. உங்களை பத்தி எனக்கு தெரியாத, அரசாங்கத்துக்கு கடன் கொடுப்பேன். ரைட் பாக்கெட்ல போலீஸ் இருந்தீங்க, லெப்ட் பாக்கெட்ல மந்திரி இருந்தீங்க. பிட் பாக்கெட்னு சொல்லல, இல்ல அது ஒண்ணுதான் நீங்க செய்யல. கேவலம் அண்ணாடங்காச்சு பிச்சைக்கார பையன் அந்த விஜய் காலேஜ்ல போட்டு ஆட்டிட்டு இருக்கான். உங்கள்கிட்ட 10 தடவை சொல்லியாச்சு, ஒரு எம்எல்ஏ வரது ஒரு ரியாக்ஷனும் கிடையாது. எம்எல்ஏன்னு ஆக்ஷனும் இல்ல, அப்புறம் எங்க ரியாக்ஷன்? பயத்திரச்சோட வந்திருக்கேன், சும்மா இருங்க. ஐயோ, சட்டசபையிலயும் பேசாம சும்மா இருக்கேன், இங்கேயும் சும்மா இருங்க. எப்படிப்ப அங்க பேசுனா உங்க சீட்டு கிழிஞ்சிருந்த? அது தெரிஞ்சதுனாலதான் கால மடார்னு விழுந்துட்டேன். அடைச்சு வெக்கமல்ல உங்களுக்கு, மந்திரியிலே விழுந்து கிடக்கானுங்க. ஆஃப்டர் ஆல் எம்எல்ஏ, எனக்கு எதுக்கு அந்த வம்பு? ஐயோ, நேத்து என்ன நடந்து தெரியுமா? அந்த விஜய் பையன் ராக்கி போட்டு அடி அடி நடிச்சுட்டான். அத்தனை பேர் முன்னாடி நான் இனிமே அந்த காலேஜ் பக்கம் போக மாட்டேன். இவன் போனாலும் நான் காலேஜுக்கு போக மாட்டேன். நானும் இனிமே காலேஜுக்கு போக மாட்டேன். ஓ, நான் எம்எல்ஏ ஆச்சே, நான் பள்ளிக்கூடத்துக்கே போனது இல்ல. மிஸ் அருண்மேதா, வாட் அபவுட் திஸ் பிக் ப்ராப்ளம்? மிஸ் அருண்மேதா, நம்ம பையன் காலேஜ்ல அவமானப்பட்டிருக்கான், காலேஜுக்கே போக மாட்டேங்கிறான். அப்பேற்பட்ட காலேஜ் நமக்கு தேவையா? பேசாம காலேஜ் வாங்கிருங்க. என்ன யோசிக்கிறீங்க? ஸ்டூடெண்ட் ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க, உண்ணாவிரதம் இருப்பாங்க, ஆஸ்பத்திரியில செத்துருவான்னு யோசிக்கிறீங்களா? எவன் செத்தா நமக்கு என்ன? பேசாம காலேஜ் வாங்கிருங்க. மூட்டை பூச்சிக்கு பயந்துட்டு வீட்டு எரிச்ச கதையா இருக்க கூடாது. எதிர்காலத்தை நிர்ணயம் பண்ண போறதே இந்த படிப்பு தான். என் வாழ்க்கையை பாழாக்கிட்டாதீங்க. ஒரு மாணவனை சேர்க்கறதுக்கும் அதிகாரம் இருக்கு, நீக்கிறதுக்கும் அதிகாரம் இருக்கு. ஐ காட் புல் பவர், அண்டர்ஸ்டாண்ட்? கெட் அவுட். ஓகே, அப்போ எங்களுக்கு என்ன பவர் இருக்குன்றத நாளைக்கு நீங்க தெரிஞ்சுக்குவீங்க. மாணவர் விஜயை மீண்டும் கேட்க வேண்டும். மாணவர் விஜயை மீண்டும் கேட்க வேண்டும். மாணவர் ஒற்றுமை வாழ்க வாழ்க. மாணவர் ஒற்றுமை வாழ்க வாழ்க. போராடுவோம் போராடுவோம். வெற்றிகளை போராடுவோம். கைகூலி பிரின்சிபல் ஒழிய ஒழிய. கவுண்ட் டவுன் பிரின்சிபல் கவுண்ட் டவுன். மாணவர் விஜயை மீண்டும் கேட்க வேண்டும். நாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம். ப்ரொஃபசர் வந்திருக்கேன், வழிய விடுங்கப்ப. நோ சார், யாரும் காலேஜுக்குள்ள போக கூடாது. ஏங்கிறேன், எங்க விஜய்க்கு நீதி கிடைக்கிற வரைக்கும் நீங்க யாரும் உள்ள போக முடியாது. இது என்ன நீதிமன்றமா? நீதி கிடைக்கிறதுக்கு எங்கிட்ட இருக்கிறத கேளுங்கப்பா. வேணா சார், எக்கத்தப்பா கேட்டுரும்.
என்ன கேட்ட போற என்ன கேட்ட போறங்களா பாடத்தை சந்தேகம் கேப்ப இது தெரிஞ்சதான் சொல்றதுக்கு இது தெரியாத அடம்பிடிக்காதீங்கப்பா வழிய விடுங்க மாணவர்கள் எல்லாம் வெளியே உட்காந்துட்டு நீங்க மட்டும் உள்ள போய் என்ன பண்ண போறீங்க அதானே நான் மட்டும் தனியா போய் என்ன பண்ண போறேன் குட் மார்னிங் சார் குட் மார்னிங் சார் குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் டியர் ஸ்டூடெண்ட்ஸ் விஜய் தவிர மத்த எல்லாரும் மரியாதை அவங்கவுங்க கிளாஸுக்கு போங்க நாங்க யாரும் உள்ள போக மாட்டோம் இடியே அவன் ஒருத்தனுக்காக எல்லாரும் உங்க வாழ்க்கையை பழக்கி போறீங்களா அவனோட வாழ்க்கை எங்களோட வாழ்க்கை ஒண்ணுதான் சார் அவனுக்கு நியாயம் கிடைக்கிற வரைக்கும் உண்ணாவிரதம் இருந்து செத்தான சாவம தவிர காலேஜுக்குள்ள நுழைய மாட்டோம் அப்படியா வெரி குட் உங்க இஷ்டம் இப்ப நான் சொல்ற நல்லா கேட்டுக்குங்க நீங்க எத்தனை நாள் ஸ்ட்ரைக் பண்ணாலும் சரி எத்தனை நாள் உண்ணாவிரதம் இருந்தாலும் சரி விஜய காலேஜ்ல சேர்த்துக்க மாட்டேன் வழி விடுங்க சார் ஏன் சார் விஜய் டிஸ்மிஸ் பண்ணுங்க அவசியம் காரணத்தை சொல்லணுமா சொல்லலன்னா என்னடா பண்ணுவேன் உள்ள போக முடியாது இவர் மட்டும் அவனை கை நீட்டி அடிக்கலாமா பிளட்டியல் அவர் நாகரிகம் எல்லாம் நடந்துகிட்டாலும் நாம கொஞ்சம் பண்போட தான் நடந்துக்கணும் சார் நீங்க ஒரு காலேஜ் பிரின்சிபல் கைய ஓங்கிட்டீங்க திருப்பி நாங்களும் கைய ஓங்கி இருந்தா உங்க நிலைமை என்ன ஆயிருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க உங்களால என்ன செய்ய முடியும் போலீஸ்க்கு போன் பண்ணுவீங்க போலீஸ் வருவாங்க எங்களை பிடிச்சிட்டு போவாங்க அடிச்சு சித்திரவதை பண்ணுவாங்க இதெல்லாம் பண்றதுனால மாணவர் சக்தியை அடைக்கலாம் கனவு காணாதீங்க மாணவத்துக்கு எப்பவுமே ஆணவம் அதிகம் சார் அடக்கி வச்சிட்டு இருக்கிற ஜாக்கிரத ஸ்டூடெண்ட்ஸ் பவரை சாதாரணமா நினைச்சிடாதீங்க சார் எங்களால ஆக்கவும் முடியும் அழிக்கவும் முடியும் நாங்க நினைச்சா ஒரு நாட்டோட தலையெழுத்தையே மாத்தி காட்ட முடியும் எங்க கிட்ட விளையாடாதீங்க இப்போ நாங்க உங்களுக்கு ஒரு மணி நேரம் டைம் தரோம் அதுக்குள்ள மறுபடியும் என்ன காலேஜ்ல சேர்த்துக்கங்க இல்ல இதுக்கு மேல உங்க ஆத்திரத்தினால் தடுத்து நிறுத்த முடியாது அதனோட விளைவு என்ன ஆகும்னு என்னால் சொல்ல முடியாது இப்ப வீட்டுக்கு போய் ஒரு நல்ல முடிவோட வாங்க பிரின்சிபல் விட உள்ள போய் கவனிச்சிருவாங்க டேய் யாரா நீங்க நீதான் விஜய் டிஸ்மிஸ் பண்ணியா ஆமா அதுக்கு என்னப்பா கல்லூரி மாணவர்கள் காலித்தனம் பிரின்சிபால் தாக்கப்பட்டார் கல்லூரி பொருட்கள் எரிப்பு சென்னை அரசினர் கலைக்கல்லூரி மாணவர் விஜய் தன்னுடன் படிக்கும் மாணவிகளிடம் முறைகேடாக நடந்ததால் கல்லூரி நற்பெயரை காக்கும் நோக்கத்துடன் அம்மாணவனை பிரின்சிபால் டிஸ்மிஸ் செய்தார் இதனால் கோபமடைந்த விஜய் பிரின்சிபாலை தாக்கியும் காலிகளின் துணையுடன் கல்லூரி பொருட்களை எரித்து சாம்பலாக்கியும் இருக்க என்ன சார் இது அநியாயமா இருக்கு பிரின்சிபால் அடிச்சது ராக்கி காலேஜ் பொருட்களை எரிச்சது ராக்கி ஆனா நான் தான் செஞ்சேன் உங்க பத்திரிகையில நியூஸ் போட்டிருக்கீங்க தம்பி நான் சொல்றது கேளு என்ன சார் கேக்குறது இதுதான் உங்க பத்திரிகை தர்மமா இதுதான் நீங்க படிச்ச படிப்பா நாட்டுல நடக்கிற அக்கிரமத்தை உள்ளது உள்ளபடியே சொல்ல வேண்டிய ஒரு பத்திரிகை ஆசிரியர் கேவலம் காசுக்காக இப்படி பண்ணிட்டீங்களே சார் உங்களுக்கு மனிதாபிமானம் இல்ல மனசாட்சி இல்ல மனசாட்சி இருக்கிறதுனாலதான் என் வேலையை நான் ராஜினாமா பண்ணிட்டு இன்னைக்கு வீட்டுல உட்கார்ந்துருக்கேன் சாரி சார் நாங்க கொஞ்சம் ஆத்திரப்பட்டுட்டோம் நீங்க எழுதுறேன்னு நாங்க ரொம்ப சந்தோஷப்படுறோம் சார் ஆனா ஒண்ணு இந்த நியூஸ படிச்சுட்டு மத்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எங்களை பத்தி எவ்வளவு கேவலமா நினைப்பாங்க இத படிக்கிற பொதுமக்கள் எவ்வளவு தப்பா நினைப்பாங்க ஒவ்வொரு காலேஜுக்கும் போய் கத்தி கத்தி சொல்ல முடியுமா இதை நாங்க செய்யலன்னு இல்ல திரு திருவா டமர் அடிச்சு சொல்ல முடியுமா இதை நாங்க செய்யலன்னு நடந்த உண்மையை மற்ற மாணவர்களுக்கும் மக்களுக்கும் எப்படி சார் தெரிவிக்கிறது அதுக்கு ஒரே வழி நீங்க உங்களுக்காக ஒரு பத்திரிகை ஆரம்பிக்கிறது தான் பத்திரிகை நடத்துறதுங்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல அது ஒரு பெரிய போராட்டம் நடத்துற மாதிரி அந்த போராட்டம் யார எதிர்த்து பணம் பதவி அதிகாரம் அராஜகம் இது எல்லாத்தையும் எதிர்த்து நாட்டுல நடக்கிற உண்மைகள் மக்கள் தெரிஞ்சுக்கணும் உண்மைகள் பொதுமக்கள் கிட்ட போய் அப்படியே சேரணும்னா அந்த உண்மைகள் உங்க பத்திரிகை அப்படியே அச்சுல ஏறணும் ஆனா அந்த உண்மைகளை பெருந்தன்மையோட ஏத்துக்கிற அளவுக்கு இன்னைக்கு நம்ம நாடு இல்லப்பா அதையும் மீறி நீங்க நிஜங்கள் எழுதும்போது உங்களை பல பேர் கை போலாம் காலு போலாம் ஏன்
சில உயிர்களை போலாம். இது எல்லாத்துக்கும் நீங்க தயாரா சார்? மக்களுக்கு ஒரு நல்லது நடக்குதுன்னா அதுக்காக என் உயிரே கொடுக்க நான் தயார். நானும் தயார், நானும் தயார், நாங்க எல்லாரும் தயார். நீங்க எல்லாரும் தயார்னா நானும் தயார். காலேஜ் பசங்க நல்ல கானா பாட்டு பாடுறவனுங்க, காலேஜ கட்டடிச்சு கண்ட இடத்துல கலாட்டா பண்றவனுங்க, இப்படி எல்லாம் ரொம்ப கேவலமா நினைச்சிட்டு இருக்காங்க சார். அந்த எண்ணத்தை மாத்தி காட்டுறோம். குட், தேங்க்யூ சார். சார், நம்ம பத்திரிகைக்கு என்ன பேர் வைக்கலாம்? நாளைய தீர்ப்பு.